ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிப்டோ மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிடிசி இப்போ தான் வந்து ஒரு 24K கிட்ட வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து காயின்ஸ் வாங்கலாமா இல்லை பிடிசி வாங்கலாமா அப்படின்ட்டு நிறையா பேருக்கு வந்து டவுட்ஸ் இருந்துகிட்ருக்கோம். ஸோ நான் ஒரு சில ஃபேக்டர்ஸை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் படி மார்க்கெட் பம்ப் ஆகுமா இல்லை டம்ப் ஆகுமா அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் வந்து கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது வந்து காயினில் என்ட்ரி எடுக்க போகிறீங்கனாலோ இல்லை பிடிசியை பை பண்ண போகிறீங்களாலோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்துட்டே நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் வந்து கிளியர் கட்டாக பம்பா இல்லை டம்ப் ஆகுமா அப்படின்றத சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸை இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டு வரோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பிடிசி அப்டேட்லேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். பிடிசி நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைமில் 23,778 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பிடிசியை வந்து நம்ம வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து ப்ரிடிக்ஷன் கொடுத்துருந்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து 21,000 கிட்டே வந்துட்டு தான் வந்து அதுக்கு சப்போர்ட் இருக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து மேலே போகும் அப்படின்ற மாதிரி ஒரு 2 டேஸ் பேக் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து எக்ஸாக்டாக வந்து அந்த பாயிண்டில் இருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு கைஸ். ஸோ இப்போ வந்து பிடிசி வந்து எதனால் பம்ப் ஆகுது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரிலீஃப் பம்ப் தான் கைஸ். ஸோ ரொம்ப நாளாகவே வந்து பிடிசி வந்து டம்ப் ஆனதுனால இப்போ வந்து ஒரு ரிலீஃப் பம்ப் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து ப்ராஃபிட் எடுத்துகிட்டு நம்ம வந்து செல் பண்ணுறது ரொம்பவே நல்லது கைஸ். ஸோ இது பெர்மனன்ட் பம்பாக இருக்குமா அப்படின்றது வந்து வரப்போகிற ஈவெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்கமிங் ஈவெண்ட்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெட் மீட்டிங் இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸில் வந்து இன்ஃப்ளேக்ஷன் ரேட் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டே போகுது. கிட்டத்தட்ட வந்து 9.4% வந்து இன்ஃப்ளேக்ஷன் ரேட் வந்து அதிகமாகிருக்கு. இது வந்து ஒரு 40 இயர்ஸில் இல்லாத அளவுக்கு வந்து இது வந்து ஒரு ஆல் டைம் ஹையாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர்ஸ்லாம் வந்து நான் வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் கைஸ். நிறையா ஃபேக்டர்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதில் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்ன அப்படின்னா பிட்காயின் ஹோல்டர்ஸை மாதிரியே பிட்காயின் மைனஸும் வந்து லாஸ்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபண்ட்ஸ் அப்புறம் அசட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எதனால் மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா பிடிசி வந்து பம்ப் ஆகிட்டு இருக்குது. ஸோ அவங்க வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு மூவ் பண்ணுறது அப்படின்றது அவங்க வந்து செல் பண்ணுறதுக்கு தான் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க லாஸில் இருந்தாலும் அவங்களோட லாஸை ரெக்கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஹைக்கு வந்துருச்சுன்னா அந்த பாயிண்டில் வந்து செல் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது கைஸ். ஸோ அந்த டைமில் வந்து பிடிசி வந்து கண்டிப்பாக வந்து டம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபேக்டர் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் அதாவது 26-27 வந்து ஃபெட் மீட்டிங் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து மார்க்கெட் வந்து டம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பாஸ்ட்டில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஃபெட் மீட்டிங் டைமில் வந்து அதுக்கு முத நாளே வந்து மார்க்கெட் வந்து டம்ப் ஆகும். அதே மாதிரி வந்து இந்த மீட்டிங்லேயும் டம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை கைஸ், போன தடவை இருந்ததை விட இந்த தடவை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹைக் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனாலேயும் வந்து மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி வந்து இன்னொரு சைடு வந்து யூகேலேயும் வந்து 40 இயர்ஸில் இல்லாத அளவுக்கு வந்து இன்ஃப்ளேக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனாலேயும் மார்க்கெட்டை வந்து டம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது கைஸ். ஸோ அப்போ எப்போ தான் ப்ரோ மார்க்கெட் வந்து பம்ப் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து இந்த மாதிரி நியூஸஸ் இருக்கிறனால மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன். எப்போவுமே பம்ப் ஆகாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை. கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து ஒரு நாள் வந்து போகும். நீங்கள் லாங் டேர்ம்க்காக வந்து ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹோல்டு பண்ணலாங்க. ஸோ ஷார்ட் டேர்ம்க்காக வந்து சில பேர் வந்து ட்ரேட்ஸ்லாம் எடுப்பாங்க, மார்ஜின் ட்ரேட்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஃபேக்டர்ஸ்லாம் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 28,800 வந்து பிடிசிக்கு வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி 30க்கு மேலே போச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து கொஞ்சம் வந்து புல்லிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து கொஞ்சம் சேஃபாகவே வந்து ட்ரேட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் லாங் டேர்மாக ஹோல்டு பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இதை நான் சொல்லலை கைஸ், ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான இன்வெஸ்டர் மைக் நவோகிராட்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 5 இயர்ஸில் வந்து பிட்காயின் வந்து $500K வந்து ரீச் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கைஸ். ஸோ அவரோட ப்ரிடிக்ஷன் எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்றது தெரியல, பட் வந்து பிடிசி வந்து கன்ஃபார்ம் வந்து இந்த ஒரு ஆல்டே மையை வந்து பிரேக் பண்ணோம், அதாவது 69,000 அந்த ஆல்டே மையை வந்து ஈஸியாகவே வந்து பிரேக் பண்ணிடும் கைஸ் ஃபியூ இயர்ஸில்.
ஸோ நம்ம இந்த வீடியோவில் சொன்ன ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து பாஸ்டில் நடந்திருக்கிறத வச்சு தான் காய்ஸ் நம்ம சொன்னோம். ஸோ இந்த ஃபேக்டர்ஸை வச்சு நெக்ஸ்ட் வீக் வந்து பிடிசி வந்து டம்பாகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த வீக் மேபி வந்து பம்ப்லேயே இருக்கலாம், ஆனால் நெக்ஸ்ட் வீக் வந்து டம்பாகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. டம்ப் அப்படின்னா இப்போ வந்து ஒரு 24,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கா, 21,000 அந்த அது வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது காய்ஸ். அடுத்தடுத்த மூவ்ஸ் எல்லாம் வந்து அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது, நீங்களும் ஒரு தடவை ஓனாக அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெய்லி வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அப்படியே நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.